வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது குரல் 380 பால் அறுத்துப்பால் அதிகாரம் ஊழ். ஊழ்னா ஆங்கிலத்தில் ஃபேட். வாங்க பார்க்கலாம். குரல் 380. ஊழிற் பெரும்வழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்தூறும். ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்தூறும். இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். ஊழி, ஊழினா விதி. விதியுடைய பெரிய வழியிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கான வழியும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலுமே ஒரு வழியில் தப்பிக்க போகும்போது அதன் வழியாக இல்லை இன்னொரு வழியாக அந்த ஊழ், ஊழுன்றது நம்மளுடைய விதி வந்து நம்மளை வந்து திரும்ப அது வந்து அதனுடைய வலிமையை வந்து காட்டுது, திரும்ப நம்மளை சிக்க வைக்குது. அதனோட வலிமையாக எது இருக்குது அப்படின்ற மாதிரி திருக்குறளை சொல்லியிருக்காங்க. வாங்க அதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். வாட் பவர்ஸ் சோ கிரேட் ஆஸ் தோஸ் ஆஃப் டெஸ்டினி மேன் ஸ்கில் சம் அதர் திங்ஸ் கான்ட்ரிவ்ஸ் பட் ஃபேட்ஸ் ஃபோ பிஃபோர் ஹேண்ட் ஸ்டில். எது வந்து ரொம்ப வலிமை, எதை விட டெஸ்டினி, நம்மளுடைய விதியை விட எதுவுமே வலிமை இல்லை, அது மாதிரி எதனா இருக்கான்னு கேட்குறாரு திருக்குறளில். அது மட்டும் இல்லாமல் மனுஷன் வந்து எப்படியாவது அதிலிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம விதி வந்து நம்மகிட்ட விளையாடிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விதியை மதியானம் விளையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்கள், கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். விதி எப்படி நம்ம மாற்றலாம், என்னெல்லாம் வழிமுறைங்க இருக்குது, நீங்கள் எப்படி அது மாதிரி எதனா மாற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.